பேர் வணக்கம். வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது அன்பினால் கோபத்தை வெல்ல முடியும் என்று. படமெடுத்து விஷம் கக்கும் பாம்பையும், துதிக்கையால் துவம்சம் செய்யும் யானையையும், சினமேறி சீரிப்பாயும் சிங்கத்தையும் கூட அன்பால் அடிமையாக்கலாம். இது உலகம் கண்ட உண்மை. அன்பினால் ஆகாதது ஏதுமில்லை. அன்பு கொண்டிருந்தால், அன்பு மதமாக்கி, அன்பை கடவுளாக்கி, அன்பையே வழிபாடாக கொண்டு வரலாறு படைத்த மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பினால் கோபத்தை வெல்ல முடியும் என்று நமக்கு விளக்கம் தர வழக்கம் போல் இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் பி கே சாந்தி அவர்கள். இவர் கடந்த 18 வருடங்களாக பிரம்மகுமாரிகளின் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். தற்போது அவர் தன் குடும்பத்தாருடன் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமார வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், அன்பு அப்படிங்கிறது ஒரு மந்திர வார்த்தை. அது வந்து எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட மனசு பூட்டுப்பட்டு இருந்தாலும் அன்பால திறந்துட முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அன்பு, அது இந்த அளவுக்கு அந்த அன்பை பத்தி இவ்வளவு கதைகள் இருந்தும் கூட இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திலேயோ நண்பர்களிடையிலையோ எந்த மாதிரி ஒரு உறவு முறையிலையும் கூட அன்பு இருந்துமே பிரச்சனைகளையே, அதை பத்தி சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. பிராக்டிக்கலாக இப்போ அன்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவம் அது. ஆனாலும் கூட அதில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மேபி நம்ம அன்பை வந்து எந்த அளவு புரிஞ்சிருக்கிறோம், அன்புன்னா என்ன, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பொழுது அதனால ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அங்கே தான் ஏதோ தவறு நடக்கணும் இல்லைங்களா. ஏன்னா நல்ல விஷயம் நல்ல அனுபவத்தை தான் கொடுக்கணும். ஆனா அன்புங்கிற அந்த விஷயத்திலே அன்பு ஜாஸ்தி இருக்கிறவங்க கிட்டதான் கோபம் ஜாஸ்தி வருது. அப்போ அதுல ஏதோ ஒரு தவறு இருக்கு இல்லைங்களா. அதனால அன்பு அப்படின்னாலே நமக்கு முதல் என்னன்னு புரியுதா அப்படின்னு பார்க்கணும். என்ன அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து தாயினுடைய ஒரு ரூபம்தான் இல்லைங்களா. அம்மா என்றால் அன்பு அப்படின்ட்டு நம்ம பாடுறோம் இல்லையா. ஸோ அப்ப அந்த அம்மா அப்படின்ற அந்த ரோல், அந்த கேரக்டர் என்ன கொடுக்குறாங்க, தட் கி மேக்ஸ் அஸ் ஃபீல் தட் லவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன எல்லா உறவு முறைகளிலுமே அடிப்படை அன்பு தான். ஆனால் அம்மாவுடைய அன்பு வந்து ஒரு தனி இடத்தை, முதலிடத்தை பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தாய் குழந்தையிடம் என்ன மாதிரி ஒரு அன்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த தாய் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம என்னுடைய குழந்தைன்னு அவங்க மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குழந்தைக்கு அவங்க கொடுக்குற ஃபீலிங் என்ன அப்படின்னாக்கா, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யூ பிலாங் டு மீ
அதாவது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த உணர்வை, நீ என்னுடையவர் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து அந்த குழந்தைக்கு அம்மா கொடுக்குறாங்க. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீ என்னுடைய அப்படின்ட்டு. ஸோ அன்புனாலே அந்த நிபந்தனைகள் அற்ற ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அடுத்த விஷயம் என்னன்னாக்கா கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்றது. தாய் அந்த குழந்தைன்னு வந்த உடனே அவங்கள பத்தி எதுவுமே நினைக்க மாட்டாங்க, எல்லாமே அந்த குழந்தைக்கு தான் செய்யறது. அவங்க கிட்ட இருக்கிற அத்தனையும் ஷேரிங், எல்லாமும் அந்த குழந்தை கொடுக்குறாங்க. கேரிங் அப்படிங்கிற போது அவங்க அந்த குழந்தையே அப்படிதான் பாக்குறாங்க, வேற எதுவுமே அவங்க மனசுல இல்லை. ஸோ இந்த விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது, யார்கிட்ட எல்லாம் பயன்படுத்துகிறோமோ, எப்பெல்லாம் நாம் இதை உணர்கிறோமோ, அப்பெல்லாம் அன்பு வந்து நமக்கு அனுபவமாகுது. சில பேர் இப்போ வந்து பார்க்கும் பொழுது நம்ம முதல் முதல்ல பழகிறோம், ரொம்ப தெரியாது, அப்போ நமக்கு சிலதெல்லாம் பிடிக்கும் அவங்கக்கிட்ட குணங்கள்லாம். அப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்டது எதுவுமே நம்ம கண்ணில் படாது, எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ அவங்க எது பண்ணாலும் ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும், நோக்கம் அந்த ஒரே ஒரு கோணத்துல மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க செய்யறது நல்லதெல்லாம் நம்ம கண்ணில் படுது. அப்போ நம்ம அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்றுக்கொள்றோம், அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஏத்துக்கிறோம். அப்போ அந்த ஒரு உணர்வு வந்து பிரிங்ஸ் டூ பீப்புள் டுகெதர். அப்போ அதுதான் வந்து அன்பு அப்படின்ட்டு வந்து ஆரம்பத்துல நல்லா இருக்கு அந்த உறவு முறை. அப்புறம் போக போக பழக பழக, இது நம்ம இருக்கிறது வந்து இம்பர்ஃபெக்ட் வேர்ல்ட் இல்லைங்களா. அப்போ இங்கே இருக்கிற மனிதர்களும் அப்படிதானே இருப்போம், எல்லாருக்கிட்டையும் குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்கு. அப்போ நம்ம ஜாஸ்தி பழக பழக, நிறைய நேரம் செலவழிக்க சேர்ந்து, ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் ஒருத்தர். அப்போ எல்லாருடைய நிறை குறை அத்தனையும் நமக்கு தெரியும் பொழுது, இத்தனை காலம் பிடிச்சிருந்த விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம், இப்ப குறைகளை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அங்க வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆயிடுது. அந்த குறைகளை ஏற்படுது மனதளவுலே, இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்ட்டு அந்த நெகட்டிவிட்டியை பார்க்கும் பொழுது, அங்க வந்து என்ன பண்றோம்னாக்கா, அந்த நெகட்டிவிட்டி பார்க்கும் பொழுது அதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வளர்த்துக்கிறோம். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கலாமே அப்படின்னு. அது தவறு இல்லை, ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த நெகட்டிவ் பக்கம் போற பொழுது என்ன பண்றோம், நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க வந்து ஆரம்பிச்சிடுறோம். அன்பு இருக்கு, ஆனா எப்படின்னா நீ கொடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்பொழுது அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது இல்லை, அப்ப பெறல அப்படிங்கிற போது நம்மளுடைய எண்ணம் சொல் எல்லாமே நெகட்டிவ் ஆகும். அப்போ என்ன ஆயிடும், ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல இருந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நெகட்டிவ் ஆயிடுது எக்ஸ்பெக்டேஷன்னால. ஸோ அப்போ அன்பு அப்படிங்கிற, அன்புனாலே கொடுக்கறது தானே. இப்போ அம்மாவுடைய இதில் விஷயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, சுயநலம் இல்லாம எல்லாமே கேரிங் அண்ட் ஷேரிங் தான். ஆனா இப்போ வந்து நல்ல விதத்துக்காகவே கூட ஆனா எதிர்பார்ப்புன்னு வந்துருச்சு, அப்படின்னா நீ கொடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அன்போடைய விளக்கமே வந்து மாறி போயிடுது. பாருங்க, அன்புனாலே இஸ் டு கிவ் தட் ஃபீலிங், நான் வந்து யூ ஆர் பியூ பிலாங் டு மீ, உன்னை ஏத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் புரியாம நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு அன்பா பேசு அன்பா இரு அப்படின்னா, அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர என்ன பண்ணா அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு டே செலிப்ரேட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறோம், எவ்வளோ பெரிய கிஃப்டோ அது அவ்வளோ அன்பு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். புரியல, நம்ம வந்து நடுவுல மிஸ்லீட் ஆயிட்டோம், அன்புன்னா என்னன்னு தெரியாம போயிடுது. அதனால அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றா மாறிடுச்சு. பற்றுன்னு சொல்லும் பொழுது நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி டிபெண்டன்ஸு, அதே மாதிரி அவங்கள சார்ந்து அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அந்த மாதிரி. இப்ப ரெண்டு பேர் கூட அன்போட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துருதுன்னா இன்னொருத்தரும் அதே கஷ்டத்தை, அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு இவங்களும் அந்த கஷ்டத்தை ஏத்துட்டு கஷ்டப்பட்டாதான் அவங்க மேல அன்பு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம் நாம இல்லைங்களா. இப்ப யாரோ ஃப்ரெண்ட் வந்து சாதாரணமா எல்லாருமே அதான் அப்படிதான், ஈவன் வந்து இப்போ ஒரு துக்கமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க, அப்போ ஆப்போசிட்ல அந்த இன்னும் ஃப்ரெண்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல,
கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறாங்க, அழல அப்படின்னா கூட அந்த ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துருது, இவங்க என்ன இப்படி இருக்காங்களே, என்னோட நிலை வந்து அவங்களுக்கு புரியல, புரியல, அன்பு இல்ல, அவங்களிருந்து மீளக்கூடிய சக்தி, மீட்டு வெளியில கொண்டு வர சக்தி நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதானே ரியல் லவ், இல்லைங்களா? உண்மையான அன்பு. அப்பதானே அவங்கள வெளியில கொண்டு வர முடியும். இந்த புரிந்துணர்வு இல்லாததால நாம என்ன பண்றோம், நமக்கு யாரு கஷ்டத்து வந்தாலும் நாமளும் கஷ்டப்படுறோம், யாரு சந்தோஷமா இருக்கிறா அப்ப சந்தோஷமா இருக்கிறோம், அப்படி போயிடுறோம். ஆனா அன்பினுடைய ஒரு புரிந்துணர்வு என்னன்னா அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். ஆனா இப்ப இந்த தாயினுடைய அன்பு கூட இந்த காலத்துல நாம பார்த்தோம்னா குழந்தைகள் வளர வளர அந்த அன்கண்டிஷனல் நிபந்தனைகள் அற்ற அன்பு அப்படிங்கிறது போயிடுது. எதிர்பார்ப்போடுதான் இப்பவும் வளர்க்கிறாங்க, எதிர்பார்ப்பு வந்துடுது. அதை எப்படின்னு சொல்லும்பொழுது நாம நியாயப்படுத்துறோம் அதை. இப்போ குழந்தைங்க நல்லா படிச்சாதானே எதிர்காலத்துல நல்லா இருப்பாங்க, அதனால நான் வந்து நான் அடிச்சு சொல்லி தரேன் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டுலாம் சொல்றோம், அடிக்கலன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த குழந்தை சரியா படிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, குழந்தை நல்லா வரணும்னு. அதனால அந்த அன்பு வந்து வேற மாதிரி ஆயிடுது, இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்பு கூட ஒரு கவலையும் பயமும் கூட இருக்குல்ல, பயம் படிக்கலன்னா மத்தவங்களோட பின்தங்கிடுவானோ, வாழ்க்கையில் எதிர்காலத்தை முன்னேறாம போயிடுவானான்னு ஒரு பயமும் இருக்கு இல்லையா. அந்த அன்பு தானே அதுக்கு அடிப்படை, அதனால வர பயம் கூட தானே அவங்களை அந்த மாதிரி வெளிப்படுத்த வைக்குது, வெளிப்படுத்த வைக்குது. ஆனா வந்து அந்த குழந்தைக்கு அம்மா சைட்ல இருந்து பாக்குறப்ப இவங்களுக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தையினுடைய சைட்ல இருந்து பார்த்தாக்கா அந்த குழந்தைக்கு இந்த உலகத்திலேயே ஆக க்ளோசஸ்ட் வந்து அந்த அம்மா தான். ஆனா அந்த அம்மாக்கே புரியல அப்படிங்கிற போது அந்த குழந்தை வந்து எப்படி பேசும், யார்கிட்ட பேசும், அதனுடைய உணர்வுகள். அப்போ அந்த அம்மா வந்து மெச்சோர்டா நல்ல ஒரு முதிர்ந்த நிலையில இருந்து எல்லாமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறதில்லை, எல்லாமே மாறிட்டு தான் வருது. இப்போ நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ நிச்சயமா நல்லா தான் இருப்போம், இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சுய நம்பிக்கையோட அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற அந்த வேண்டிய அரவணைப்பை கொடுத்து புரிந்து கொள்ளும் பொழுது அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்மள ஒருத்தங்க ஏத்துக்கல, நம்மளை நம்ம இருக்கிற நிலையில நம்மளை பிடிக்கல அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பெயின். அதுவும் ஒரு தாய்க்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப அந்த குழந்தைக்கு ஒரு துர்பாகியம், இல்லைங்களா? இது இந்த சமயத்துல நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் சிஸ்டர். கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லை, இந்த இப்போ வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் ஒரு கவுன்சிலர் வைக்கிறாங்க. அதாவது பிரச்சனைகள் இல்லை, டென்ஷன்ல இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை வந்து எப்படி நம்ம வந்து மன தத்துவமா அவங்களுக்கு ரீதியில எப்படி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது அப்படின்ட்டு. இப்போ எத்தனை குழந்தைகள்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு குழந்தையோட ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதே இதை பேரண்ட்ஸை நம்ம கூப்பிட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் எதனால அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு. இப்போ ரெண்டு தரப்புலையும் இதான், இவங்க என்ன புரிஞ்சுக்கல, இவங்க என்ன புரிஞ்சுக்கல, என் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, குழந்தை சொல்லி அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, அப்ப அந்த பிடித்தல் அந்த அன்பு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கு இந்த புரிதல் இன்மை தான் காரணம், புரிதல். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா அன்புனாலே நாம வெளியில இருந்து யாரோ நம்மகிட்ட அன்பா இருக்கணும், யாரோ நம்ம கிட்ட அன்பா பேசணும், நம்மகிட்ட எல்லாத்தையும் அன்போட இருக்கணும் அப்படின்னு யாரோ கொடுத்து நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துலதான் நாம இருக்கிறோம். ஆனா நிஜத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அன்பு அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஆதியான குணம். நான் அன்பு சுரூப ஆத்மா, நான் எதையோ பண்ணி இப்ப பெருசா சாதிச்சு படிச்சு அப்படித்தான் வந்து நான், அதனால எனக்கு யாருக்கோ பிடிக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு அப்ரூவல், இல்ல ஒரு அப்ரிசியேஷன், அதாவது முதல் என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நல்லா படிச்சாங்கன்னா அவங்கள நிச்சயமா அந்த டீச்சர் ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து அப்ரூவ்னாக்கா அவங்க செய்யறது எல்லாம் ரைட் அப்படின்னு. அதே மாதிரி பாராட்டுறது, இதெல்லாம் வெளியில இருந்தே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நானே ஒரு அன்பான ஆத்மா அப்படிங்கறத அந்த தாய் வந்து புரிஞ்சு நான் அன்பான ஆத்மா அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த அனுபவம் இருக்கு அப்படிங்கிற போது அந்த ஒரு உணர்வோடு தான் அவங்களும் ஒரு அன்பு சுரூப ஆத்மா அப்படின்னு அவங்கள பார்க்கும் பொழுது அன்பு நான் தான் முதல்ல அனுபவம் பண்றேன். அப்போ நான் அனுபவம் பண்றது தான் வெளியில போகுது, இல்லைங்களா? மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றோம். அந்த ஒரு உணர்வை கொண்டு வரும் பொழுது நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்பு செய்யாம
இயற்கையிலே நான் அன்பான ஆத்மா அப்படின்ட்டு வரும் பொழுது யாரும் யாருக்கும் கொடுத்து பெற வேண்டிய விஷயம் கிடையாது அன்பு அப்படிங்கிறது. நான் உணர வேண்டியது, இப்போ எப்படி சூரியன் வந்து உதயமான பிறகு தன்னிச்சையாக அதுல இருந்து லைட் எல்லாம் வெளியில வருது, அதை யாருக்கும் கொடுக்கணும்லாம் கொடுக்கறதில்லை. அந்த மாதிரி நான் எப்போ உணர்றேனோ நான் அன்பான ஆத்மா அப்படின்ட்டு, அப்ப தன்னால நம்முடைய குழந்தைகள்னு இல்லை, எல்லார்கிட்டையுமே எல்லாரும் ஆத்மா தானே, எல்லாரும் அன்பான ஆத்மா தான் அப்படிங்கிற பொழுது அந்த அன்பு வந்து அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்ற பாருங்க. எல்லாருக்கும் அந்த அன்பு வந்து அன்போடு பழகலாம், எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் ஏத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுல இந்த குழப்பங்கள் சரி பண்றதுக்கு வந்து நாம எல்லாருமே ஆக்டர்ஸ், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ரோல் இருக்கு, அவங்கவுங்களுக்கான சுபாவம் இருக்கு, எல்லாரும் யூனிக், அதாவது தனித்தனி தனிப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். அதுல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அதுதானே நம்மள மாதிரியே நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்கிறோம், அது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுதே அப்ப வித்தியாசங்கள் இருந்தா தானே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. சோ வித்தியாசங்கள் அப்படிங்கிறது அது வந்து சாஸ்வதம் இருக்கும், நிச்சயம் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு இருக்குன்னு சொன்னா என்னால அன்பா இருக்க முடியும், எல்லாரையும் அன்போட ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த கண்டிஷனும் இல்லாம, நிபந்தனையும் இல்லாம எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறதுக்கு நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் குணம் அன்பு, நான் அன்பு நிறைந்த ஒரு ஆத்மா, அந்த புரிதல் இருக்கணும், அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது தியான முறையில ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தாயினுடைய அன்புல கூட பார்க்கும்பொழுது, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஒரு தூய அன்பு இருக்கு, அப்புறம் வளர வளர குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காகவோ ஏதாவது ஒரு காரணத்திற்காக அங்கே எதிர்பார்ப்பு வந்து அந்த அன்பு வந்து பற்றாகவோ இல்லை டிபெண்டன்சியாகவோ மாறி போயிடுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த தாய்க்கும் யார் வந்து உண்மையான அன்பை கொடுக்க முடியும்? இப்போ தாய்க்கு அந்த அனுபவம் இல்லை, நிபந்தனைகள் இல்லாமல் அவங்க அவங்கள யாரோ ஏற்றுக்கொண்ட அனுபவம் அந்த தாய்க்கு இல்லை, அதனால தான் இவங்களுடைய குழந்தைக்கு இந்த அனுபவத்தை அவங்களால கொடுக்க முடியாமல் இருக்குது. அப்போ ஆத்மாவாகிய நம்ம எல்லாருக்குமே தாய் தந்தை யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுள் தான் நம்முடைய தாய் தந்தையா இருக்கிறார். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆத்மா அழியாததுனால கடவுளோட நமக்கு இருக்கும் இந்த சம்பந்தம் அழியாத சம்பந்தம். அப்போ கடவுள் என்ன பண்றார், எப்படி அன்பை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம எல்லார்கிட்டையும் குறை நிறைகள் வித்தியாசப்படுது, நிறைய இருக்கு. ஆனா அவருடைய பார்வை அத்தனையும் நம்மளுடைய நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அதனால அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் முழுமையாக ஏற்றுக்கொள்றார். அதனாலதான் அன்பே கடவுள் சொல்லும், God is love. God is love. சோ எந்த நிபந்தனைகளும் கிடையாது, எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்றார். அதனால்தான் நம்மளாலையும் அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனா நெருங்க முடியுது அவரை ஏற்றுக்கொள்வதனால. சோ அப்ப கடவுளோட அந்த உறவு முறையை வச்சு நாம் அன்பை அனுபவம் பண்ணோம். ஏன்னா இப்ப நம்மளையும் சில பேர் ஏத்துக்காம இருக்கும் பொழுது நம்மளுக்கும் அந்த ஒரு ஹர்ட் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கடவுள் நம்மளை இப்படி ஏத்துட்டு இருக்கிறார், அவ்வளோ ஆக உயர்ந்தவர் உலகத்திலேயே, அவர் என்னை இப்படி ஏத்துட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த உணர்வுல போகும் பொழுது அது வந்து இட் பிகம்ஸ் எ லிஃப்ட் நமக்கு. அதே அனுபவம் பண்ணும் பொழுது இப்படி ஏற்றுக்கொள்வது எவ்வளவு சுகத்தை கொடுக்குது அப்படின்னு நமக்கு அனுபவம் ஆகும் போது, இதே உணர்வை தான் நான் மத்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், நான் அன்பு செய்யறேன் அப்படின்னா நான் எல்லாரையும் ஏத்துக்கணும், யார்கிட்டையும் குறைகள் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்வதுதான் கொடுப்பது. அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து அன்பை வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த தியானத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நம்மை வந்து ஓர் அன்பு சுரூப ஆத்மா அப்படின்னு நினைக்க போறோம். கடவுளையும் தாய் தந்தையாக அன்பு சுரூபமா, அன்பு கடலாக வந்து பார்க்க போறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நம்மளால வந்து சுலபமாக அவர்களோட பேச முடியும். அவர்கிட்ட இருக்கிற அத்தனை சக்திகளையும் நாம் அனுபவம் பண்ணும் பொழுது, நம்முள்ள கடவுளுடைய சக்திகள் நிறையும் பொழுது முடியாத காரியத்தையும் நம்மால் வந்து அன்பின் மூலம் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு மெடிடேஷன் பண்ணலாம். அற்புதம் சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஆத்மாவாகிய நான் இரு புருவங்களின் மத்தியில் ஓர் சிறு ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அமைதி சுரூபம். ஆத்மாவாகிய நான் அன்பு சுரூபம். அன்பு என்னுடைய உண்மையான குணம், இயல்பான குணம். ஆத்மாவாகிய நான் அன்பு கடலான கடவுளின் குழந்தை. என்னுடைய தாயும் தந்தையுமான சிவ பரமாத்மா அன்போடு என்னை அவரோடு குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த அன்பான அரவணைப்பு ஆத்மாவாகிய என்னை அவருடைய இனிமையான குழந்தை என்று அனுபவம் செய்ய வைக்கின்றது. அவருடைய அன்பில் நான் திளைத்திருக்கின்றேன். மற்றவர்கள் என்னை ஏற்காத பொழுதும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. கடவுளின் அன்பு அரவணைப்பில் ஆத்மாவாகிய நான் மற்றவர்களின் குறைகளை பார்க்கும் பலவீனத்திலிருந்து விடுபடுகின்றேன். எவ்வாறு என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ அதுபோல் ஆத்மாவாகிய நானும் என் தொடர்பில் வரும் அனைத்து ஆத்மாக்களையும் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள், ஆனால் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். மீண்டும் மீண்டும் இந்த உணர்வை நான் முழு நாளிலும் என்னுடைய விழிப்புணர்வில் வைத்திருப்பேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அற்புதமான அனுபவம் சிஸ்டர். இது அன்பு வந்து இந்த மாதிரி தியான முறையில் தினம் பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அன்பின் கடலாக மாற முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, அன்பின் கடலாக எப்படி ஆவது என்று அருமையாக விளக்கம் சொன்னார்கள் சிஸ்டர் அவர்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறள் அற்புதமாக விளக்குகிறது. யார்கிட்டெல்லாம் அன்பு இருக்கோ அவங்களோட அத்தனையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களவங்க இருப்பாங்க. அன்பு உள்ளவர்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள், புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள், நிபந்தனையற்ற எதிர்பார்ப்பற்ற அன்பு செலுத்துபவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் அப்படி ஆவோம். அமைதி காண்போம், அன்பு கொள்வோம், கோபத்தை வெல்வோம், உலகத்தை காப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. புதியதோர் தொடக்கம்.